வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் புதுசாக போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அல்பா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் ஆப், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெட்ஒர்க்னு வரக்கூடிய, அதாவது பை நெட்ஒர்க், பி நெட்ஒர்க், ஈகிள் நெட்ஒர்க், ஸோ இந்த மாதிரி நிறைய கிளிம் நெட்ஒர்க் முடிச்சு நிறைய நெட்ஒர்க் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே ட்ரஸ்டட், ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா அல்பா நெட்ஒர்க், ஓகேங்களா? அல்பா காயினுங்கிறது இது எக்ஸ்சேஞ்சாக கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு எக்ஸ்சேஞ்சோட காயின் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ரெமிட்டான மாதிரி கிட்டத்தட்ட, ஓகேங்களா? அந்த காயின் தான் இது. ஸோ இது எப்படி நம்ம வந்து மெயின் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ண டேரெக்டாக உங்களுக்கு இங்கே தான் வரும், நம்ம தரம் செலவு வரும். இங்கே வந்து ஜாயின் கேட்கும், ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த லிங்க் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டச் பண்ணுங்கள், காப்பி ஆயிடும் ரெஃபர் கோடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும், டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கூகுளில் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், எதில் வேணாலும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கூகுள் இதை கொடுத்தீங்கன்னா கூகுள் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற இமெயில் வந்து ஒரு 4-5 இமெயில் இருக்குன்னா எல்லாம் ஷோ ஆகும். ஸோ எதை கொடுக்க போகிறீங்களோ இதை கொடுத்துக்கோங்க. ஸோ எப்போயுமே நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி மைனிங் ஏர்ட்ராப் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு மெயில் வச்சுக்கோங்க. இது மட்டும் எல்லாத்துக்கும் சகட்டு மெயிலுக்கு யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்சனல் மெயில் எக்காரத்தை கொண்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் இந்த ஆல்டர்னேட் மெயில் வச்சுருப்பீங்க நீங்கள் ஏர்ட்ராப்புக்குன்னு, அதை மட்டும் தான் அதில் கொடுக்கணும். மொபைல் நம்பரும் தனியாக ஒரு நம்பர் இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க, இதுக்கு இல்லாட்டியும் வேறு எது கொடுத்தாலும், ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரெஃபர் கோடு கேட்கும், ரெஃபர் கோடு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஓஎம்எம் தமிழ்னு, அதை கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க, உங்கள் ஐடி கார்டு இருக்கிற மாதிரி கொடுக்கணும், ஓகேங்களா? ஐடி கார்டுனா ஆதார் கார்டு, பேன் கார்டு, சாரி ஆதார் கார்டு, நம்ம லைசன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி, அதாவது ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ரெண்டு கேட்பாங்க. ஸோ ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி கொடுத்துங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஏன்னா ஃபியூச்சரில் கேஒய்சி பண்ணும்போது நமக்கு இஷ்யூ வராது அப்போ தான். ஸோ அதனால் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அடுத்த பேஜ் இது மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸ்டார்ட் மைனிங் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு ரவுண்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அவ்வளோதான், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காயின் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ காயின் கொடுப்பாங்க, எத்தனை ஆவருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஷோ பண்ணுவாங்க. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ எல்லாமே ஷோ ஆகிடும் பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா 0.25 உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெஃபரே பண்ணாமல் உள்ளே வந்தீங்கன்னா 0.25னா ஒரு நாளைக்கு வந்து 6 காயின் கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ். 0.25 × 24, ஓகேங்களா? பண்ணிங்கன்னா 6 காயின் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ 30 நாளைக்கு கணக்கு போனால் 150 காயின், ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு காயின் வந்து $1 கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ $1 அப்போ கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் செல்லே பார்த்தீங்கன்னா 0.48 போயிருக்கு டாலரில், ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் செல்லே இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பப்ளிக் செல்லில் $1 கண்டிப்பாக ரீச் ஆகும், அதுக்கு மேலே தான் ஒரு மாதிரி கம்மியாக வராது. ஸோ அது கண்டிப்பாக, ஓகேங்களா? அதை மறக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொன்னால் இது எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே போய் ஓடிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ 1,100,000, 1,600,000, 1,000,000, 10,000,000. ஸோ அதாவது 37 crore காயின்ஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மைன் ஆகிட்டுருக்கு. இப்போது 12 crore காயின் தான் இன்னும் லெஃப்ட் ஆகிருக்கு. இது முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 12 crore காயின் காலி ஆச்சுன்னா உங்களுக்கு மைனிங் ஸ்டாப் பண்ணுறவங்க, கேவிசி கொடுத்தாங்க, விட்ரா கொடுத்துருவாங்க, சிம்பிள். ரொம்ப சீக்கிரத்தில் காலி ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒன் ஆர் டூ மந்த்தில் க்ளோஸ் ஆகிடும், எவ்வளோ யூஸர் அதிகமாக வராங்களோ அதை பொறுத்துருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும், டைம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மைனிங் மிஸ் பண்ணுறேன், ரெமிட்டான மாதிரி ஆகிடும் அப்போ, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ட் ரிவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கூட கிளிக் பண்ணலாம், ரிவார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வரும், ஓகேங்களா? ஸோ அதாவது 3% உங்களுக்கு வந்து கொஞ்சம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் லூட் பாக்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூட் பாக்ஸ், அதாவது உங்களோட வந்து இந்த ரேட்டு வந்து மைனிங் ரேட்டு வந்து கொஞ்சம் கூடும், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூட் பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும், 3 அல்பா காயின் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இது வந்து ஆஃப் அவருக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது இருந்து தான் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துட்டு அவங்க இஷ்யூ கிடையாது, விட்டுடலாம், ஓகேவா? நீங்கள் உள்ளே போகும்போது அந்த ரூட் பாக்ஸ் இருந்துன்னா நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காயின் வந்து இங்கே ஆட் ஆகிடும், சிம்பிள், அவ்வளோதான், ஓகேங்களா?
சிஓ தான் ஏர்னிங்ஸ் ஓகேங்களா. நீங்கள் வந்து டெய்லி 24 hours உள்ளடி இதை வந்து கிளைம் பண்ணணும் ஓகேங்களா. எதை ஆன் பண்ணி விடணும் இந்த இடத்துல ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து டெய்லி இப்போ பண்ணிங்கன்னா மார்னிங் 6 மணிக்குன்னா நாளைக்கு 6 மணிக்கு பண்ண முடியல, 7 மணிக்கு பண்ணுங்க, 8 மணிக்கு பண்ணுங்கள், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒன்று மட்டும் பண்ண போகிறது, நிறைய மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு 1/2 hour டைம் எடுத்துங்க ஒரு டெய்லி ஓகேங்களா. ஏன்னா 20 ஆப் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். ஸோ எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காலைல காலைல டெய்லி பண்ணிகிட்டே இருந்தோம்னா ருட்டீனாக அது ஒரு ஒர்க் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்கம் நமக்கு கொடுக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா. ஸோ அதாவது வந்து முயற்சி உடையவர் நிகழ்ச்சி அடையாத சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து வெற்றி நிச்சயம், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரக்கூடிய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது முக்கியம் கிடையாது, இந்த மைனிங் அட்டன் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஸோ அதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். ஃபாலோ மீன்ஸ் என்னென்னாக்கா இவங்க சொல்லுவாங்க இல்லையா, கேஓசி பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க இந்த வெப்சைட்டில் ஆப்பில் எது பண்ணுறோமோ அந்த விஷயத்தில். ஸோ இந்த மைனிங் சொல்கிறாங்கன்னா இந்த மைனிங் நம்ம என்ன சொல்கிறாங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல் தான் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அதை உடனே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரி பண்ண முடியும், நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு அந்த, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்க வந்து மைண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க வீணாக போயிடும் ஓகேங்களா. அவங்க ஒர்க் பண்ணுறது வேஸ்ட், மைண்ட் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நாள் ரெண்டு கூட விட்டுடலாம். பட் ஆனால் கேஓசி பண்ணாமல் விட்டால் என்ன நடக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் சரி ஓகே, அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிக்கணும், அது ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளே வரும்போதே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கேட்பாங்கன்னு. சப்போஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இங்கே வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு சேவ் கொடுத்தினா சேவ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இங்கே ஷோ ஆகும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஹைட் ஆயிருந்து எடிட் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஏதோ கேஓசி வந்துருச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது, அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்போ வேணாலும் அப்டேட் கொடுத்து உடனே மாற்றிடலாம் அது, அதனால் நீங்கள் உடனே இதை போய் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம வேலெட்டோட இப்போது என்ன ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதையும் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இருக்கும் ஓகேங்களா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப் இருக்கும் ஓகேங்களா, இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோருக்கு போகும் சரிங்களா. ஸோ இதை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வேலட் அட்ரஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஸோ நான் இது பண்ணலை, உங்களுக்கு பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, கேம் மாதிரி இருக்கும், எனக்கு அது பிடிக்கல சரிங்களா. அது ஒரு பெரிய இன்கம் ஒன்றும் வந்துடாது சரிங்களா. அதோட இந்த வேலெட்டோட ஐடி போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் வேலெட் இந்த ஐடி வந்து அங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சு ஓகே. இப்போ என்ன சந்திரபோஸுங்கிறது அங்கே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஓஎம்எம் தமிழ்ங்கிற ஐடி இல்லையா, அது அங்கே வர ஆரம்பிச்சிடும். அங்கே பண்ண ஏன் பண்ண அமௌண்ட்டெல்லாம் இங்கே வந்துடும், சிம்பிள் அவ்வளோதான். ஸோ அது வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் அது பிடிக்கலை, அதனால் நான் அதை பண்ணல. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கேமில் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கோ டு எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பண்ணிக்கோங்க. அதாவது இந்த காயின் நம்ம விட்ரா பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த கான்டாக்ட் மாதிரி இருக்குது இல்லையா, கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சைன் இன் வித் அல்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த கீஸ் மேனேஜர் இருக்கும் அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், இந்த கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கோ டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுங்க. நான் ஆல்ரெடி என்னோடய வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும், கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. கனெக்ட் வேலெட் அப்படி கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அட்ரஸ் ஒன்று பண்ணோம் இல்லையா, அந்த அட்ரஸை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வேலெட் ஷோ ஆகிறச்சு உங்கள் நேம் வந்துடுங்க மேலே, சந்திரபோஸ் அப்படி வந்துட்டு உங்கள் நேம் என்னவோ அது வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் விட்ரால் எப்போ கொடுப்போங்களோ அந்த டைம் நம்ம விட்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ தான் அந்த காயெல்லாம் ஷோ ஆகுது, பட் ஆனால் இப்போ வந்து நம்மளால் விட்ரா பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் இதுதான் இப்போதைக்கு, இப்போ ப்ரைவேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அது கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ இதை சொல்லக்கூடிய விஷயம் தான், இங்கே கூட பார்த்தீங்கன்னா க்ளீனாக போட்டுருக்காங்க பாருங்கள், மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 50 crore காயின் ஓகேங்களா. ஸோ 500 million சரிங்களா, 500 million காயின்ஸ் மொத்தமே கிட்டத்தட்ட 374 million காயின்ஸ் வந்து மைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் இவ்வளோ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அது வந்து 1 or 2 months கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து மைனிங் விட்ரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. சரி அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஹோம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அது ப்ளஸ் மாதிரி இருக்கும் மேன் சம்பல் போட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபர் ஐடி வந்துடும் ஓகேங்களா. ஸோ ரெஃபர் ஐடி அது ஒன்றும் இல்லை, உங்களோட யூசர் நேம் ஓகேங்களா. உங்களோட யூசர் நேம் தான் உங்களோட ரெஃபர் ஐடி,
அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் உங்கள் யூஸர் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் அவங்க வந்து ரெஃபர் ஐடியா போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஓகே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஓஎம்எம்என் தமிழ் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரெஃபர் ஐடி, இங்கே காப்பி பண்ணால் காப்பி வரும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து ஆப்ஷனல், உங்களோட விருப்பம் இருந்தால் ஒன்று நினச்சா பண்ணிக்கலாம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ உங்கள் காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், உங்களோட இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னால் டீமில் எடுக்க முடியாது, தாராளமாக நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இதில் ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்க நம்பர். ஸோ இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பை நெட்ஒர்க், சத்தோஷி, பி நெட்ஒர்க், பாண்டர்ஸ் இதெல்லாம் வந்து 100% ட்ரஸ்டான ஒரு மைனிங் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் லிஸ்ட் ஆக போகுது, எல்லாமே ட்ரஸ்டட் தான். இது வந்து ஜனவரியில் லிஸ்ட் ஆக போகிற மைனிங் ஓகேங்களா. ஸோ 2023 எல்லாமே வரப்போகுது, ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே இது எல்லாமே வந்துடும் சரிங்களா. சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் எல்லா டீட்டெயில் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இதை லிங்க் நான் கீழே தரேன் ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் டெலிகிராம் சேனலில் போய்ட்டு நீங்கள் இந்த லிங்க் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவதானிக்கு வீடியோ மட்டும் நிறைய சந்திக்கலாம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.